வடிவேல் ஜோக்கு தான் ஒரு நினைக்கிறது. என்ன பண்ணா என் கட்சிக்காரே, என்ன பண்ணா என் கட்சிக்காரே, இந்த அடி அடிச்சிருக்க, இப்படி அடித்தா என் கட்சிக்காரரை யாரை காப்பாற்றுறது, என் கட்சியை யார் மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி போயிட்ட சீமான். இப்படியாக நீங்கள் பேசினா கூட, ஒருவேளை வன்முறை தான் தீர்வு நீ சொன்னால் கூட, அல்லது சீமான் பேசுன தப்புன்னு எடுத்துட்டா கூட, அதற்கு இது கண்ணு கண் பல்லுக்கு பல்லுங்கிறது சரியா நான் கேட்குறேன். சீமானுடைய நாளந்தரமான கோழைத்தனமான பச்சோந்தித்தனமான அயோக்கியத்தனமான இழிவான புறம்போக்குத்தனமான பேச்சுக்கு எதிர்வினை தான் இந்த நடவடிக்கை. எழும்பூர் துணை தூதரத்துக்கு, இலங்கை துணை தூதரத்துக்கு இந்த கருப்பு உடை அமைக்க தயாராக இருக்கியா? 12ஆம் தேதி மோடி வர்றாரு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. என் இலங்கை இல்லை இலங்கை கடற்படையில் என் மீனவனை எதுக்கு பிடிச்சி போயிட்டீங்கன்னு மோடிக்கு கருப்பு உடை கட்ட தயாராக இருக்கியா? நான் வன்முறையாளன், காட்டேன், கராத்தே கற்றுருக்கேன் அப்படின்னு ரொம்ப எட்டுக்கட்டையில் முழங்கினையில் உங்கள் கட்சிக்காரனை மேடையர் திமுக கரை அடிச்சிட்டான். என்ன பிடுங்குன்னு ஏன் பிடிக்கிதான் பாருன், பிடிக்கிதான் பாரு. ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் பிறந்தமே முதலமைச்சராக இருந்தால் இது நடந்திருக்காதுன்னு என்னது பேரங்கண்ணே. மாவட்ட செயலாளர் வப்பாட்டி மேவன்ட்டுக்கு பேரங்கண்ணே. சக்கரை நாற்காலியின் சக்கரவர்த்தின்னு சொல்றதுக்கு பேரங்கண்ணே. திராவிட சுடுகாருன்றதுக்கு பேரங்கண்ணே. நீ ஏன் ஒரு திமுக தொண்டர் மாதிரி பேசுறீங்க? நீ இயக்க செயல்பாட்டாளர், நீ ஆர்எஸ்எஸ் காரை மாதிரி பேசுனா நான் திமுக தொண்டர் மாதிரி தான் பேசுவேன். எங்கள் அப்பன் திமுக, எங்கள் தாத்தா திமுக, எங்கள் அப்பன் மிசாலில் இருந்தார். எங்கள் தாத்தா வந்து 50 தலைவர்களை வந்து திருப்பரங்குன்றத்துக்கு கூட்டி போய் மீட்டிங் போட்டவர். நான் அப்படி தான் பேசுவேன். இப்போ சீமான் சொல்கிறாரு, இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்க மேலே மேடையில் வந்தேன் நான் செருப்பு கழட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அடித்து பாரு, அப்புறம் என்ன நடந்து பா, என்ன நடக்குன்னு நாங்கள் பார்ப்போம். திமுக மாவட்ட செயலாளர்லாம் வப்பாட்டிக்கு பிறந்தவங்கன்னு இந்த சாட்டை துறைமுறை என்று அயோக்கிய பையன் பேசியிருக்கான். அவனால் தூக்கி போட்டு ரோட்டில் போட்டு அடித்தா எவன் கேள்வி கேட்பான்? ஏங்க அவர் சொன்னது தப்புன்னு எடுத்துக்கோ, நான் அதை எங்க ஆதரிக்கல. நீதியரசர் புகழ இந்தியா சொல்லியிருக்காருங்க, அவன் யூடியூப் சேனல்லாம் கருத்தா கருத்து சுதந்திர பேரில் ஏதாச்சும் பேசுவியா? நீங்கள் 1000 தான் இருந்தாலும் நேற்று முறப்பூர்ண சம்பவத்தை எப்படி புறந்தள்ள முடியும்? இந்திரா காந்தியவே அடிச்சவங்க, இந்திரா காந்தியை அடிச்சுட்டு அடி வாங்கின இந்திரா காந்தியம்மாவே வந்து கலைஞர்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு கடற்கரையில் சீர்நிரங்கத்தில். நான் மிசா சட்டத்தை கொண்டு வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கருணாநிதியிட்டன்னு சொல்லி நாங்கள் இந்திரா காந்தியை அடித்தாங்க. இவங்க என்ன பெரிய அப்பாட்ட கிருமியெல்லாம் அடிக்க போயிருந்தால போன வீடாக போத்தான்னு குறித்து சொந்த கட்சிக்காரனே சொல்லுவாரா? சொன்னார்ல சீமானு, மறுக்க சொல்லுங்க. அதை வந்து தனிப்பட்ட முறையில் உள்ளதுங்க. யா தனிப்பட்ட முறையில், இதுக்கு பொதுப்பட்ட முறையிலையா? செருப்பை குத்துக்கி எதுக்கு காமிச்ச? அப்போ கருத்தால் கருத்தை இல்லை வெல்ல வேண்டியதுன்னு கராத்தே கிளாஸ் தெரியும். நான் கராத்தே கிளாஸ் போயிட்டால் நடக்கிறதே வேறேன்னு சொன்னேன். அப்போ கருத்தை கருத்தால் வெல்ல வேண்டியதுன்னு பேராசிரியர் ஜெயராமன் என்ன தவறுதெல்லாம் சொல்லிவிட்டார்? சார் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு முறப்பூரில் நாம் தமிழர் கூட்டத்தில் இஸ்லாமிய விடுதலை செய்ய கோரி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் புகுந்து மேலே ஏறி வன்முறை தாக்குதல் நடத்த போயிருக்கார். நீங்கள் பல தடவை வந்து நாம் தமிழ்ச்சியே வன்மையாக கடுமையாக பேசுகிறீங்க, இது நியாயமா? இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லையா? மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் 1975, உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1975 ஜூலை 25 தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார், முரசிம்மாறன் கைது செய்யப்பட்டார், குளத்தூர்மணி கைது செய்யப்பட்டார், கோவை ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார், வீரமணி கைது செய்யப்பட்டாங்க. சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் சாத்தூர் பாலகிருஷ்ணனும் சிட்டிஸ் பாபுவும் இறந்தாங்க. ஸ்டாலின் மேலே அடி விழுந்துச்சு, அதை தடுப்பதற்காக இறந்தாங்க. இது வரலாறு. அந்த சிறை கொடுமைகளை பற்றி, தமிழ்நாட்டளவில் நடந்த சிறை கொடுமைகள், மிசா சட்டத்தினால் கைது செய்யப்பட்டவங்கள எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்களை பற்றி இஸ்மாயில் கமிஷன் விசாரிச்சிச்சு. அகில இந்திய அளவில் ஷா கமிஷன் விசாரிச்சிச்சு. அந்த மிசா சட்டத்தை பிரகடனப்படுத்துகிறோம், அலகாபாத்தில் தேர்தல் தோல்விக்காக மிசாவை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஜெயில் சிங் ஜனாதிபதி அன்றைக்கு ஜனாதிபதி கையெழுத்து போட்டார். அவர் கையெழுத்து போட்டதை பற்றியான விமர்சனங்கள் பத்திரிகையில் கார்ட்டூன் வந்துருச்சு. அன்றைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் வந்து ஒரு பாத் டப்பில் குளிச்சுக்கிட்டு இருப்பார். ஒரு டோரை லைட்டாக திறந்து கையெழுத்து போட சொல்லுவாங்க. உடனே மிசாவில் ஒரு மிசா சட்டத்துக்கு கையெழுத்து போடுவார், ஒப்புதல் போடுவார். அது மாதிரியான விமர்சனங்கள் குடியரசுத் தலைவர் மேலே அன்றைக்கி கார்ட்டூன் போட்டாங்க. அந்த மிசா கொடுமை திரும்ப பெறப்பட்டதற்கு பிறகு மதுரைக்கு இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க. மதுரை தெற்கு வாசலில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்கள் இந்திரா காந்தி அம்மாவை செருப்படுத்தி வீசி கல்லெடுத்து வீசினாங்க. மதுரை முத்து அதை செஞ்சார், திருச்சியில் அன்பில் தர்மலிங்கம் அதை செஞ்சார். அப்படி செய்யாமல் போயிட்டாங்களே அப்படின்ற வருத்தம் தான் எனக்கு இருக்குது. என்ன சொல்ல வரீங்க, வன்முறை நியாயங்கிறீங்களா? இல்லை அவங்க என்ன பேசுனாங்க?
அவங்க மிசாவில் வந்து அவர் கைதாகலன்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? மிசாவில் ஸ்டாலின் கைதாகலன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? சரிங்க, நீங்கள் இஸ்மாயில் கமிஷனுடைய அறிக்கை பார்த்துருக்கீங்களா? நீதியரசர் சந்துரு சொல்லியிருக்கிறாங்க, இஸ்மாயில் கமிஷன் அறிக்கை இருக்குதுங்க, அகில இந்தியாவில் ஷா கமிஷன் அறிக்கை இருக்குதுங்க, அறிக்கை இருக்குது. ஸ்டாலினில் வந்து கைதாகிருக்கிறாரு, முரசு மறை அடிபட்டிருக்கிறாரு, வீரமணி அடிபட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேயே வந்து வாஜ்பாய் முதற்கொண்டு எல்லா பேருமே அத்வானி முதற்கொண்டு தமிழ்நாட்டில் தான் தஞ்சம் போந்திருந்தாங்க. எந்த மாநிலமும் மிசாவை எதிர்த்து தீர்மானம் போடலை. குமாரபாளையம் பொதுக்குழுவில் கலைஞர் தான் தீர்மானம் போட்டார். இங்கே தான் அரசியல் தலைவர்கள் தஞ்சம் போந்தாங்க. சுப்பிரமணிய சாமி முதற்கொண்டு எல்லா பேரும் இவங்க தஞ்சம் பூங்குற வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. கருணாநிதியோட குடும்பமே அன்னைக்கு சிறைக்கு போயிட்டாங்க, கலைஞரை தவிர. கலைஞர் வீதியில் நின்று துண்டறிக்க கொடுத்தாரு, ஸ்டாலின் கைதானார். ஸ்டாலினை வந்து ஜெயிலர் அடித்தாங்க. ஸ்டாலின் மேலே ஸ்டாலின் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டி பாபுவை அடித்து இறந்தாங்க, சிறையிலே இறந்தாங்க. நீங்கள் சொல்லலாம், புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் சொன்ன உண்மையை வச்சுக்கோம், கருத்த கருத்தாளர் விடுங்க, வன்முறை தீர்வான நான் கேட்குறேன். வன்முறை தான் தீர்வு. இது 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 அராஜகம் இல்லையா? வன்முறை தான் தீர்வு. இப்போ சீமான்ட்ட போய் கேளுங்க, நான் செருப்பை காட்டுவேன், நான் அடிக்காம விட்டேன் தப்பு காட்டான், நான் அநாகரிகமானவேன் பொறுக்கி அப்படிலாம் சொல்கிறாரில்ல, அப்புறம் எங்களுக்கு பேசுறீதா? உங்கள் ஆத்தா 10 மாதம் சம்மந்தம் எடுத்து பெற்று சம்மந்தம் எடுத்துருக்காள், எங்கள் ஆத்தாலும் 10 மாதம் தான் சம்மந்தம் பெற்றுருக்கு, எங்களுக்கு பேச தெரியுங்கள? சரிங்க, அதுக்காக வன்முறை சரியாங்க. வன்முறை யார்கள்ட்ட வன்முறையில் தான் பேசணும், முள்ள முள்ளால தான் எடுக்கணும். அப்போ நேற்று முறப்புள்ள அடித்து சரின்றீங்களா? சரிதான் சரிதான், அடிக்காமல் விட்டாங்க. அவங்க வந்து சும்மா காயாமல் கையில் அடிச்சிருக்கிறாங்க, ஏதாவது ஆசிட் ஈசிட் வச்சு அடிச்சிருக்கணும், ஆசிட் வச்சு அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லைங்க, இருந்தாலும் ஒரு கருத்தை அவர் நிச்சயமாக என்ன ட்வீட் போடுக்காரு அன்னைக்கு வந்து, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் இப்படி செய்வது வன்முறையை தூண்டு. பேராசிரியர் ஜெயரா வீட்டுக்கு என்ன மயத்துக்கு போய் மிரட்டல் விட்டுச்ச? அப்போ கருத்தால் கருத்தை வெல்ல வேண்டியதுதானே? செருப்பை குத்துக்கியது காமிச்ச, அப்போ கருத்தால் கருத்தை இல்லை வெல்ல வேண்டியதுதானே? கராத்தே கிளாஸ் தெரியும், நான் கராத்தே கிளாஸ் போயிட்டா நடக்கிறதே வேறேன்னு சொன்னேன், அப்போ கருத்தை கருத்தால் வெல்ல வேண்டியதுதானே? பேராசிரியர் ஜெயராமன் என்ன தவறுதலாக சொல்லிவிட்டார்? தேர்தல் அரசியலால் தமிழ் தேசிய இறையாண்மையை வென்றெடுக்கப்பட முடியாது. தமிழ் தேசிய இறையாண்மையை வென்றெடுக்கும் நோக்கோடு இருக்கிற அரசியல் தான் உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னதுக்காக அவங்க வீட்டில் போய் அவங்க இல்லாத நேரம் அவங்க ஒய்ஃபை போய் மிரட்டினீங்களே, அப்போ இதுக்கு சீமானுக்கு தெரியாதா? சீமானுக்கு தெரியாதா? இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காரு, என்ன போட்டிருக்காரு? அவன் போதையில் பேசியிருப்பாங்க, இல்லாட்டி ராவா தண்ணி பிடிக்காம விண்டேஜ் அடிச்சிருப்பான். அப்படி ஒரு கிறுக்கு போய் அவனை பற்றி ஏன்ட்ட கேட்குறீங்க? ஏங்க, அதுக்காக எப்படி ஒரு ஒரு கட்சித் தலைவரை எப்படி பேசலாமாங்க? கட்சித் தலைவர் போய் கேடி ராகவே கையடித்ததை ஆதரிப்பாரா? மாரிதாஸ் கைது மாரிதாஸ் என் தம்பி அப்படின்னு சொல்லுவாரா? திராவிட சுடுவாடுன்னு சொல்லுவாரா? போன விடா கோத்தான்னு சொல்லிச்சு சொந்த கட்சிக்காரனே சொல்லுவாரா? சொன்னார்ல சீமானு, மறுக்க சொல்லுங்க. அது வந்து தனிப்பட்ட முறையில் உள்ளதுங்க. ஏன் தனிப்பட்ட முறையில்? இதுக்கு பொதுப்பட்ட முறையிலையா? என்னங்க கேள்வி வைக்கிறீங்க? இல்லை என்னதான் இருந்தா கேட்குறவன் கேன போனா இருந்தால் எறும்பு ஏறப்பிளா ஓட்டுமா? ஏங்க, அதுக்காக என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் என்ன அரசியல் கட்சி புடுங்கினாரா? அரசியல் கட்சி தலைவர் தன்னால் ஒரு 10 கோடி 1.5 கோடி தொண்டர் வச்சிருக்காரு. நீங்க வேற என்னதான் இருந்தா தமிழ்நாட்டில் ஒரு 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 தொகுதியில் டெபாசிட் வாங்கிருக்காங்களா? ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்கிருக்காங்களா? கட்சியா பாங்கு டெபாசிட்டு? நாங்கள் 49 கட்சி ஆரம்பித்தோம், 52 தேர்தல் பாதைக்கு வந்தால் 62 எதிர்கட்சியானா 67 ஆட்சியை பிடிச்சோம், 71 ஆட்சியை பிடிச்சோம், 2001 ஆட்சியை பிடிச்சோம், இப்போ 2021 ஆட்சியை பிடிச்சிருக்கோம். எங்கள் அண்ணா தமிழ்நாடுக்கு சென்னைக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாரு, தமிழ்தாய் வாழ்த்த வந்து அரசு பாடமாக அறிவித்தார், இது ஸ்டாலின் அறிவித்தார். நீங்கள் எனக்கு கட்சியாக அறிவிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சுல. என்ன பண்ணீங்க? ஒரு கவுன்சில் ஆட்சி ஜெயிக்க முடியுதா? 10 வருஷமாக களத்தில் நிற்கிறாங்க. என்ன களத்தில் நிற்கிறீங்க? என்ன களத்தில் நிற்கிங்க? வெளிநாட்டில் இருக்கிற ஈழத்தமிழோட வீட்டில் திருடி காசு வாங்கி இசூச்சு காரு, அப்புறம் என்ன காரு, ஒரு துறைமுறை ஒரு கார் வாங்கியிருக்கேன். என்னங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்க ஆசை இருக்கா? தாசிதார் வேலை பார்க்குறக்க அதிர்ஷ்டம் இருக்கா? எருமாடு மேய்க்க இவங்களுக்கு அதிர்ஷ்டம் எருமாடு மேய்க்க தான் இருக்குது, தாசிதார் வாக்கில் இல்லை. எங்கள் 1000 தான் இருந்தாலும் நேற்று முறப்பூர் நடந்த சம்பவத்தை எப்படி புறந்தள்ள முடியும்? இந்திரா காந்தியவே அடித்தவங்க, இந்திரா காந்தியை அடிச்சுட்டு அடி வாங்கின இந்திரா காந்திய மாதிரி வந்து கலைஞர்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு கடற்கரையில் சீர்நிரங்கத்தில். நான் மிசா சட்டத்தை கொண்டு வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கருணாநிதிட்டு சொல்லி நாங்கள் இந்திரா காந்தியை அடித்தாங்க. இவங்க என்ன பெரிய அப்பா டக்குரு, இவங்களாம் அடிக்க முடியாதுங்களால? 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ராணுவத்தை எதிர்த்து சண்டை ஓட்டவங்க, நாங்கள் போலீஸ் அடக்க முடியல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை. முதல் முதலாக சுதந்திர இந்தியா வரலாற்றில் தமிழ்நாட்டுக்கு ராணுவம் வந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அடக்கினா. மாப்பிள்ளை போலீஸாலேயே முடியலை, ராணுவம் வந்துச்சு, ராணுவத்தை சண்டை ஓட்டவங்க. போலீஸ்க்கு ஒரு நேரம் ஒரு டிஎஸ்பியை கூட ஒரு கடலூரில் ஜீப்போட வச்சு குறிச்சி எரிச்சு கொண்டவங்க. தனித்தமிழ்நாடு கொடி ஏற்றணும் அன்னைக்கு. அதை போராட்டத்துக்கு தலைமை ஏற்றுனது திமுக மாணவரணி. எங்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மேடையில் ஏறி தள்ளுமுள்ளு பண்ணது தப்பா ரைட்டான்னு சொல்லி சீமான குறை சொல்றீங்க. சிறப்பு அப்படியே தான் சீமான் பேச முடியாது, எங்களோட சீமான ஒப்பிடாதீங்க.
ஏங்க சீமான் அவர் சொல்லதான் செய்வார், செய்ய மாட்டாரு, நாங்கள் செய்ய மாட்டோம்னா சொல்ல மாட்டானா செய்வோம். அப்போ சீமானை விட இப்போ சீமான் வன்முறையாளர், சீமான வன்முறை தூண்டார்னு சொல்லி கூட்டு பொய்யா போதில்ல. அதுக்காக அவர் என்ன பேசினார், மிஸ் ஆகல, ஸ்டாலின் கைதாகலை, அக்கறை நாற்காலியில் வருபவரின் சக்கரவர்த்தி அப்படின்னு பேசலாமா? ஸ்டாலின் என்பது ஒரு போராளியின் பெயர், அந்த பேர் ஸ்டாலினுக்கு வச்சிருக்கக்கூடாது, ஸ்டாலின்ற பேர் வைக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு அது அருகதையே கிடையாது அப்படிலாம் சொல்லலாம். திமுக மாவட்ட செயலாளர்லாம் வப்பாட்டிக்கு பிறந்தவங்க இந்த சாட்டை துறமுறை என்று அயோக்கிய பையன் பேசியிருக்கான், அவனா தூக்கி போட்டு ரோட்டில் போட்டு அடித்தா எவன் கேள்வி கேட்பமா? ஏங்க அவர் சொன்னது தப்புன்னு எடுத்துக்கோ, நானும் அது ஏங்க ஆதரிக்கல. நீதியரசர் புகழ இந்தியா சொல்லியிருக்காருங்க, அவன் யூடியூப் சேனலெல்லாம் கருத்தா கருத்து சுதந்திர பேரில் ஏதாச்சும் பேசுறியா? ஆபாசமாக இருக்கு, அவனாலே கேட்க முடியலை, நான் பழைய ஜாமீனே ரத்து பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காருங்க. பேசத்தான் செய்கிறோம். பெரியார் சொன்னார், பாப்பாயில பார்த்து நான் சொல்ல மேல் அக்ரஹாரத்துக்கு தீ வையி, நான் சொல்ல மேல் அக்ரஹாரத்தை தாக்கு, நான் சொல்ல மேல் பார்ப்பனில் தாக்கு, அது நான் டைம் சொல்லுவேன், எப்போன்னு சொல்லுவேன், எத்தனை மணிக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். செஞ்சாரா? நடந்தால் தான் பொறுப்பு. அப்போ இப்போ நடந்துச்சே. என்ன நடந்துச்சு? அப்புறம் நடந்துச்சே. இந்திரா காந்தி மாதிரி செய்யாமல் விட்டாங்களே எங்க, அதுக்காக இந்திரா காந்திக்கு செஞ்ச மாதிரி இங்கே செய்ய முடியும். வன்முறை தீர்வான்றேன் நான். பேசுறது தீர்வா? ஜனநாயகத்தில் இப்போ பேசுறது தீர்வா? என்ன வேணாலும் பேசிடுவியா நீ? ஏ என்ன வேணாலும் பேசிடுவா? நீ சொல்கிற பார்த்தா அது தயாரான மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க தயார்னா நாங்கள் தயார். அப்போ சீமான் பேச்சுக்கு இது எதிர்வினைன்றீங்களா? எதிர்வினை இல்லை, முன்வினை. நீங்கள் சொன்னதுக்குடைய அடுத்து அவருடைய சீமானோட எதிர்வினை இருக்குனாக்க, உனக்கு பேச்சு பிடிச்சா கேளு, இல்லைனா போய்கிட்டே இருக்கிறார் இல்லையா? அதே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவில்லை என்பதற்காக சென்னையில் நடந்த ஐபிஎல் போட்டியில் நாம் தமிழர் கட்சியினர் அவர்கள் கட்சி கொடியை காட்டினார்கள், செருப்பு தூக்கி வீசினார்கள். அன்னைக்கு உங்களுக்கு அந்த மேட்ச் பிடிக்கலாட்டி போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு கொடியை காட்டினீங்க? எதுக்கு செருப்பு தூக்கி வீசுனீங்க? தம்பி சின்ன பயல் மேடையில் வந்து பண்ணிட்டனால பண்ணிட்டீங்க. என் மேடைக்கு வந்தால் செருப்பை காட்டணும் மட்டுமில்ல, செருப்பை காட்டியே அடிச்சுன்றாரு. ஏன் நீ அடிச்சு பாரு, மேடைக்கு நாங்கள் வந்து பார்க்குறோம். இப்போ சீமான் சொல்கிறாரு, இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்க மேலே மேடையில் வந்தோம், நான் செருப்பு கழட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அடிச்சு பாரு, அப்புறம் என்ன நடந்து பா, என்ன நடக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வந்து ஓ மேடைக்கு வர்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது. நாங்கள் வர்ற அளவுக்கு மொதல் ஒரு அதை அது ஒன்று புரிஞ்சுக்குங்க. அப்படி ஒரு அளவு நாங்கள் ஒரு வேலையை நான் அப்படிங்க வந்தால் கூட நீ தைரியமான ஆம்பளைனா அடிச்சு பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம். நீங்க ஏன் ஒரு திமுக தொண்டர் மாதிரி பேசுறீங்க? நீ ஒரு இயக்க செயல்பாட்டாளர், நீ ஆர்எஸ்எஸ் கார மாதிரி பேசுனா நான் திமுக தொண்டர் மாதிரி தான் பேசுவேன். எங்கள் அப்பன் திமுக, எங்கள் தாத்தா திமுக, எங்கள் அப்பன் மிசால இருந்தார், எங்கள் தாத்தா வந்து ஐம்பெரும் தலைவர்களை வந்து திருப்பரங்குன்றத்துக்கு கூட்டி போய் மீட்டிங் போட்டவர், நான் அப்படி தான் பேசுவேன். நீ ஆர்எஸ்எஸ் கார மாதிரி பேசுறீங்களா? அப்போ நான் திமுக கார மாதிரி தான் பேசுவேன். நாங்கள் தான் தாய் கழகம், நாங்கள் தான் திமுகவுக்கு தாய் கழகம், திக தான் தாய் கழகம், பெரியார் திராவிட கழகம் தான் தாய் கழகம், திராவிட விடுதலைகளை தான் தாய் கழகம். எங்கிட்டருந்து போனோம் தான் திமுக காரங்க. நீ ஆர்எஸ்எஸ் மாதிரி பேசுனா நாங்கள் அப்படி தான் பேசுவோம். ஆயிரம் நீங்கள் சொன்னாலும் ஒரு திமுக தொண்டர் மண்டலத்தில் பேசினாலும் வன்முறைங்கிறது தீர்வாகாது. ஏன்னா இது ஜனநாயக நாடு. ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் பிறந்தமே முதலமைச்சராக இருந்தால் இது நடந்திருக்காதுன்னு சொன்னது என்னது பேர் என்ன? மாவட்ட செயலாளர் வப்பாட்டி மவேண்டுக்கு பேர் என்ன? சக்கர நாற்காலியின் சக்கரவர்த்தின்னு சொல்லுக்கு பேர் என்ன? திராவிட சுடுகாடுன்றக்கு பேர் என்ன? நான் வன்முறையாளன், காட்டேன், கராத்தே கற்றுருக்கேன் அப்படின்னு ரொம்ப எட்டுக்கட்டையில் முழங்கினையில் உங்கள் கட்சிக்காரன் மேடையேறி ஒரு திமுக கரையை அடிச்சிட்டான். என்ன புடுங்கண்ணே? ஏன் பிடிக்கிதான் பாரேன். வடிவேல் ஜோக்கு தான் வர ஒரு நினைக்கிறது. என்ன பண்ணேன் என் கட்சிக்காரன் இந்த அடி அடிச்சிருக்க, இப்படி அடித்தா என் கட்சிக்காரன் யாரை காப்பாற்றுறது, என் கட்சியை யார் மெயின்டைன் பண்ணுறது? அந்த மாதிரி போயிட்ட சீமான். என்னப்பா நீ என்ன செஞ்சிருவோம் உன்னால், இல்லை என்ன செய்ய முடியும்? எங்களை பற்றி உனக்கெல்லாம் தெரியாது. அதை பற்றி நீ முந்தானால் மலையில் முளைத்த, நேற்று முளைத்த காளான். நாங்கள்லாம் பணங்காட்டு நரி. அவங்க சஞ்சல உன்னுடைய மிரட்டல் உருட்டுக்கெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். செய்கிறத செய்வோம், ஆனால் சொல்லாமல் செய்வோம். ஆனாலும் ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லையான்றே? என்ன ஜனநாயகத்துக்கு விரோதமானது? இப்படியான போக்குகள் தொடர்ந்து மேடைக்கு மேடை ஏறி அடிக்க ஆரம்பிச்சா, அவங்க அடிக்க ஆரம்பிச்சா அடிச்சாரு. நாங்கள் ஐகோர்ட்டுக்குள்ள வந்து சுப்பிரமணிய சாமி வழியை முட்டை வச்சினவங்க சென்னையில் இருக்க எழும்பூர் தூதரகத்தில், இலங்கைக்கான தூதரகத்தில் பெட்ரோல் பாம்பு அடித்தவங்க இராணுவ வாகனத்தை இலங்கைக்கு ஆயுதம் கொண்டு போன இராணுவ வாகனத்தை கோயம்புத்தூரில் மறித்து அடித்தவங்க, அங்கரமடத்தில் பூந்து போராட்டம் பண்ணவங்க, பூணுன்னு அறுத்தவங்க. எங்கள் பெரியார் வந்து பண்ணாத போராட்டமே கிடையாது, எங்கள் பெரியார் உடைக்காத பர்னிச்சரே கிடையாது. வேறு என்ன இருக்குது? வேறு என்ன வாங்கணும்? ஏய், நாங்கள் உடைக்காத பர்னிச்சரே கிடையாதுயா. சரியான ஆம்பளை சீமான்
சரியா நீ நாம் தமிழர் கட்சி வச்சுருக்கேனா, நீ புலிக்கடி வச்சுருக்கிறது உண்மையனா, போய் எலும்பூர் பக்கத்தில் இருக்க இலங்கை தூதருக்கு முன்னால் போய் போராட்டமாச்சும் பண்ணு, தைரியமான ஆம்பளை என்னப்போ போராட்டம் பண்ணு பார்ப்போம், போராட்டம் பண்ணுவியா? எலும்பூர் துணை தூதரத்துக்கு, இலங்கை துணை தூதரத்துக்கு இந்த கருப்பு பிடிக்க அமைக்க தயாராக இருக்கியா? 12ஆம் தேதி மோடி வர்றாரு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஏ இலங்கை இல்லை இலங்கை கடற்படையில் என் மீனவனை எதுக்கு பிடிச்சி போயிட்டீங்கன்னு மோடிக்கு கருப்பு பிடி கட்ட தயாராக இருக்கியா? கோபேக் மோடின்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கியா? அந்த 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 பிரதமர் மேலே எப்படி அந்த வெளியுறவு அமைச்சர் சிவசங்கர் நோக்கி நீ தூக்கி காமிச்சல? அன்புசால் என்பால் மரத்திற்கும் அதே துணைன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அறம்னா அன்பு காட்டுறது அப்படி மட்டும் இல்லை, மரத்துக்கும் அதுதான்டா துணை அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு அறம் அகிம்சை வழியில் நடந்துக்கிறதும் ஒன்று தான், ஆனால் அந்த அகிம்சைக்கு எதிரான சர்வாதிகாரத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்குறதுக்கு பேர் அறம் தண்டா, அது மரமாக இருந்தால் கூட அறம் தண்டான்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாங்கள் வள்ளுவர் படி தான் நடக்கிறோம், கேஸ் போனால் வள்ளுவர் மேலே போட்டுக்க. எப்படியாக நீங்கள் பேசினா கூட, ஒருவேளை வன்முறை தான் தீர்வு நீங்கள் சொன்னால் கூட, அல்லது சீமான் பேசுன தப்புன்னு எடுத்துட்டா கூட, அதற்கு இது கண்ணு கண் பல்லுக்கு பல்லுங்கிறது சரியா நான் கேட்குறேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான சாண்டர்ஸ் என்கிற ஆங்கில அதிகாரியை சுட்டு கொண்டு விட்டு ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் சோசலிஸ்ட் ஆர்மி பகத்சிங் தலைமையிலான தோழர்கள் ஒரு சுவரொட்டியை கையினால் செவப்பு மையினால் எழுதிய சுவரொட்டியை லாகூர் வீதிகளில் ஒட்டினார்கள். நாங்கள் தனி மனித படுகொலையில் நம்பிக்கையற்றவர்கள் நாங்கள், ஆனால் மனிதனை மனிதன் சுரண்ட முடியாத புரட்சியின் தொடக்கத்தில் இத்தகைய தனி மனித பழிவாங்கல் நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாதவை என்று நான் எந்த ஆயுதத்தை தூக்க வேண்டும் என்பதை என் எதிரியே தீர்மானிக்கிறான் என்று காரணமாக சொன்னார். அதை தான் மாவும் வழிமொழிந்தார். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். புரியல, இப்போ சீமானுடைய செருப்புத்துக்கு எதிரணைக்கிறதுங்கிறீங்களா? ஆமாம், சீமானுடைய நாளந்தரமான கோழைத்தனமான பச்சோந்தித்தனமான ஐயோக்கியத்தனமான இழிவான புறம்போக்குத்தனமான பேச்சுக்கு எதிர்வினை தான் இந்த நடவடிக்கை. நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியில் அவங்க அவதூறாக பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, கீழ்த்தரமாக பேசுகிறாங்க, அநாகரிகமாக பேசுகிறாங்க. கட்சி தலைவர் சீமானே பேசுகிறாரு, அதற்கு ஒரு ஆத்திரமுற்று ஒரு திமுக தொண்டர் அப்படி போய் பேசியிருக்கிறாரு. அப்போ அதற்காக அதை வந்து கேள்வி கேட்டப்போ இப்போ சீமானை எப்படி பேசியிருக்கிறாருன்னு பாருங்கள். அப்போ வன்முறையை தூண்டுறது வன்முறைக்கு வித்துன்றது நாங்கள் கிடையாது, சீமான் தான் வித்துட்டுறாரு. என் மேடைக்கு வந்தால் நான் செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் அவர் சொல்கிறாரு. அப்போ யார் வன்முறைக்கு இருக்கிறா அப்படின்னு பாருங்கள். சீமானுடைய ஒரே நோக்கம் இன்றைக்கி ஜிஎஸ்டி பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, என்ன இது எல்ஐசியை விற்க போகிறான், எல்ஐசியை விற்க போகிறான், பிட்காயின் கொண்டு வர போகிறான், இருக்கிற பொதுத்துறையினங்களாம் வித்துக்கிட்டு இருக்கிறான், அரசு ஊழியர்கள் பிரச்சனை, மத்திய அரசு ஊழியர்கள் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, வேலையில்லா திண்டாட்டம், புதுசாக ஆதார் கார்டை வந்து வாக்காளர் அடையாளத்தோட லிங்க் பண்ணுறது, இதெல்லாம் மடை மாற்றுகிற திசை மாற்றுகிற ஒரு அரசியல் ஆர்எஸ்எஸ்ஸுடைய அஜெண்டாவை தான் சீமான் செய்கிறாரு. ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசி அதை லைம் லைட்டு கொண்டு வந்து மெயின் பிரச்சனையை மறைக்கிறதான் சீமானுடைய திட்டம். அந்த சீமான் திட்டத்துக்கு நாங்கள் பலியாக மாட்டோம்.